ஆதம் தமிழ் நடத்தும் இந்த பிரம்மாண்ட தேர்தல் கருத்து கணிப்பில் நீங்களும் பங்கு பெற கட்டணமில்லா இந்த தொலைபேசி எண்ணிற்கு டயல் செய்யுங்கள். 8144085085. 2021 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பல சிறப்பு தொகுப்புகளை ஆதம் தமிழின் தேர்தல் களம் பகுதியில் வெளியிட்டு வருகிறோம். அந்த வரிசையில் உங்கள் தொகுதி எம்எல்ஏ தொகுதிக்காக என்னென்ன செய்திருக்கிறார் என்பது குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு. காணொளியில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவான அதிமுகவின் எஸ்பி வேலுமணி தொகுதி மக்களின் நலனுக்கு என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். கோவை மாநகரின் மேம்பாட்டிற்காக பல நலத்திட்டங்களை எஸ்பி வேலுமணி தனது முயற்சியினால் கொண்டு வந்திருக்கிறார். உப்பிலிபாளையம் முதல் விமான நிலையம் வரை 10.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கோவை மாநகரில் சென்னையை போலவே மெட்ரோ ரயில் அமைப்பதற்கான ஆய்வுப் பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விமான நிலையம் விரிவாக்கம் செய்ய நில எடுப்பு பணிகள் முடிவுற்று நில உரிமையாளர்களுக்கு நில மதிப்பு செய்யப்பட்டு அதற்கான இழப்பீடும் வழங்கப்பட்டு வருகிறது. கோவை வாசிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான கோவை பொள்ளாச்சி நெடுஞ்சாலையை அகலப்படுத்தும் பணியை நிறைவு செய்து ஈச்சனாரி பொள்ளாச்சி வரை 4 வழிச்சாலை பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நரசிபுரம், மாதம்பட்டி, பொழுவம்பட்டி உள்ளிட்ட கோவை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் சாலை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 100 ஆண்டு விழா கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. சுண்டக்காமுத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு அதற்கான சுற்றுச்சுவரும் கட்டப்பட்டிருக்கிறது. நரசிபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புறநோயாளிகள் கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. பூச்சியூர் பகுதியில் புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. கோவை சிறுவாணி சாலை, கோவை தொண்டமுத்தூர் சாலை, மாதம்பட்டி கரடிமடை சாலை, சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலை, பேரூர் வேட்டப்பட்டி சாலை உள்ளிட்ட கோவை மாநகரின் பெரும்பாலான சாலைகள் புதுப்பிக்கப்பட்டு அகலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பட்டதாரி மற்றும் பட்டதாரி அல்லாத பெண்களுக்கு திருமண உதவித்தொகை மற்றும் தாலிக்கு தங்கம் ஆகிய திட்டத்தில் 4099 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். 933 பயனாளிகளுக்கு டாப்செட்கோ திட்டத்தின் மூலமும், 450 பயனாளிகளுக்கு டாம்கோ திட்டத்தின் மூலமும் கடனுதவி தொகை வழங்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகளை பொறுத்தவரை 17651 மாணவ மாணவியர்களுக்கு சிறுபான்மையினர் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 42205 மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டிருக்கிறது. உக்கடம் லேக் வியூ திட்ட பகுதியில் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் பயனாளிகள் பங்களிப்புடன் வீடு கட்டும் திட்டத்தில் 708 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கான ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. தொண்டாமுத்தூர் பகுதியில் பாரத பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் ₹2.1 லட்சம் மானியம் பெற்று பயனாளிகள் சுயமாக வீடு கட்டிக்கொள்ளும் திட்டத்தில் 4397 வீடுகளுக்கு ஒப்புதல் பெறப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. சுகுணாபுரம் குறிஞ்சிநகர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தின் கீழ் 222 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. கோவை மாவட்டத்தில் விவசாயிகளின் நலனுக்காக இலவச வெள்ளாடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 1034 விவசாயிகளுக்கு வெள்ளாடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மாத உதவி தொகையாக ₹1000 வழங்கப்படுகிறது. இது தவிர கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு, ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியோருக்கு என்று 50 வயதை கடந்தும் திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு
விதவை தாய்மார்களுக்கு என ஆயிரக்கணக்கான பெண்களுக்கும் முதியோருக்கும் மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும் திட்டத்தையும் எஸ்பி வேலுமணி செயல்படுத்தியிருக்கிறார். கோவை மாநகராட்சியை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நவீனமயமாக்கும் பணியும் நகரின் கட்டமைப்பை மேம்படுத்தும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. கொங்கு மண்டலத்தின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வரும் அத்திக்கடவு அவிநாசி பாசனம், நிலத்தடி நீர் செறிவூட்டுதல், கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் வேகமாக நடைபெறுகிறது. மேலும் பில்லூர் மூன்றாவது கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் 150-250 மருத்துவ மாணவர்கள் சேர்க்கைக்கான உள்கட்டமைப்பை விரிவாக்கும் பணிகளும் நிறைவடைந்திருக்கின்றன. கோவை பொள்ளாச்சி பகுதியின் பாசன வசதிக்கு முக்கியமான நீராதாரமாக விளங்கும் ஆழியர் அணையை புனரமைக்கும் பணிகளும் முழுமையடைந்திருக்கின்றன. சூலூர், கிணத்துக்கடவு, அன்னூர், மதுக்கரை, பேரூர் மற்றும் கோவை தெற்கு ஆகிய பகுதிகளில் புதிய வட்டாட்சியார் அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. கோவை நீதிமன்ற வளாகத்தில் மாற்றுத்தீவு மையம் கட்டிடம் கட்டும் பணி மற்றும் கோவை ரெட்ஃபீல்ட்ஸில் மாவட்ட முதன்மை நீதிபதி குடியிருப்பு வளாகத்தில் மாவட்ட நீதிபதிகள் நீதித்துறை அலுவலர் குடியிருப்பு கட்டிடம் கட்டும் பணிகளும் முடிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தின் பெரும்பான்மையான பகுதிகளில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிகள் மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் வகுப்பறைகள், ஆய்வுக்கூடங்கள், கழிப்பறைகள், சுற்றுச்சுவர் மற்றும் குடிநீர் வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதல்வரின் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் நகர்ப்புறங்களில் இருக்கும் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டதில் பருவமழையால் வீணாகும் நீர் தேக்கி வைக்கப்படுகிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் 7 பேரூராட்சிகள், ஊராட்சிகள் மற்றும் ஊரக பகுதிகளில் குடிநீர் தேவையை நிரந்தரமாக பூர்த்தி செய்திட பவானி கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தவிர கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்களில் 18 அணைக்கட்டுகள், 22 முறை சார்ந்த குளங்கள் புதுப்பித்தல் மற்றும் நவீனப்படுத்துதல் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன.